அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு August 23rd பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம். இதற்கு வந்து நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாம என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கிற டேட்டாஸ் அண்ட் ஆப்ஷன் செயினை பேஸ் பண்ணி நியூமரிக் டேட்டாஸை வச்சு நம்ம எப்படி கணிக்கிறது, எப்படி பார்க்க முடியும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அப்படிங்கறத இதனுடைய நோக்கமே. இதனுடைய விழிப்புணர்வு வீடியோ, எந்த பரிந்துரையும் நம்ம வழங்குவதில்லை. வாங்க வீடியோ போலாம். வெள்ளிக்கிழமை 20rd பாத்தீங்கன்னா 35,306 34,926 வந்து நம்மளுக்குள்ள 300 பாயிண்ட்ஸ் ஒரு 400 பாயிண்ட்குள்ள ரேஞ்ச் இருந்தது. நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா பாத்திருந்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 35,335 35,643 சப்போர்ட் பாத்தீங்கன்னா 34,713 34,900 நம்ம பாத்திருந்தோம். ஸோ இன்றைய தினம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கேப்அப் ஆச்சு. கேப்அப்பே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னும், எந்த ஆப்ஷன் எதற்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஓப்பனுக்கு மேலே எப்படி இருக்க போகுதுன்னு இன்னைக்கு காலையிலேயே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸில் பண்ணியிருந்தோம். அதே நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனும் என்ன விலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். சந்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு பார்த்துட்டு தான் 35,033 இன்றைய ஓப்பன் 35,424. அப்போ கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் இடைப்பட்டது வந்து 391 புள்ளிகள், அதாவது கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஹை எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஓப்பன் ஆன புள்ளிகள் இருந்து ஒரு 3 புள்ளி மட்டும்தான் இன்னைக்கு வந்து உயர வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ ஓப்பன் ஆன புள்ளிகளுக்கு மேலே வந்து இன்னைக்கு சஸ்டெயின் ஆகலை. அதே மாதிரி எஸ்டர்டே ஹை பார்த்தீங்கன்னா 35,306, இன்றைய ஹை பார்த்தா 35,427. அப்போ நேற்றைய ஹைக்கு மேலே 121 புள்ளிகள் ஏற்றமடைந்திருக்கு. அதே ஓப்பனான புள்ளிகள் இருந்து லோ கன்வெர்ட் பண்ணோம்னா 607 புள்ளிகள் ஓப்பன்ல இருந்து இறங்கியிருக்கு. எஸ்டர்டே லோல இருந்து பார்த்தீங்கன்னா 109 புள்ளிகள் இறங்குமோமானதிருக்கு. இன்னைக்கு ரேஞ்ச் வந்து 610 புள்ளிகளா இருந்திருக்கு. இன்னைக்கு ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம். ஒரு வாரத்திற்கே நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 1000 புள்ளிகள்ல இருந்து 1500 புள்ளிகள் ரேஞ்ச் இருக்க போகுது. அப்போ இன்றைய திங்கட்கிழமை வர்த்தகமே 610 புள்ளிகள் வர்த்தகம் ஆயிடுச்சுன்னா இனி ஒரு 4 நாட்கள் வர்த்தகம் எப்படி இருக்க வாய்ப்பு? அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய லோல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு 300 புள்ளிகள், இன்றைய லோ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 300 புள்ளிகள் ஏற்றத்துலையும் இங்கிருந்து 300 புள்ளிகள் இறக்கத்துலையும் கரெக்டாக சராசரியான இடத்துல முடிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் இன்றைய கையை நாளை, அதாவது நாளை தினம் இன்றைய கையை கிராஸ் பண்ணோம்னா 1% மேட்டம் அடையணும். அதே மாதிரி லோ பிரேக் பண்ணாலும் 1% இறக்கம் அடையணும். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் 600 புள்ளிகள். அப்போ 2% மூவ்மெண்ட் இருக்க போகுது. அப்போ 2% மூவ்மெண்ட் நாளைக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. அப்போ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாலும் 1% ஏறணும், 300 பாயிண்ட் ப்ளஸ்ல போகணும். அதே மாதிரி இறக்கமானாலும் 300 பாயிண்ட் மைனஸ்ல போகணும். அப்போ இதற்குள்ளான போட்டி நாளை தினம் நடைபெறும். அதனால வந்து நாளை தினம் வந்து ஒரு பிளாட் மூமெண்ட் அண்டு எஸ்டர்டே ஹை ஆர் லோ, அதை நாளை தினத்துக்கு இன்றைய தினத்தோட ஹையும் லோவும் பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணோட்டம். இது தினமா நடக்கும்னு சொல்லல. இப்ப இது பேர் ஹெஜிங்காவும் நடந்திருக்கு. 35,000 காலும் 35,000 புட்டும். அப்போ 35,000 கால் படி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இம்பாக்ட் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 35,000 புட் ஆப்ஷன் படி 34,803 சப்போர்ட், அது இன்றைய லோ. அப்போ 35,000 கால் படி பார்த்தா 35,323 நேற்றைய ஹைக்கு கீழே இருக்கு. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் 520 ரூபா. அப்போ 35,520 34,480 அப்போ 1040 புள்ளிகள் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இதில் பாருங்க, நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமையே சொல்லியிருந்தோம் 35,000 கால் 35,000 புட்டு தான் அதிகமான வர்த்தகம்ட்டு. 622 ரூபா ப்ரீமியம் இருந்தது, இன்னைக்கு 520 ரூபா ப்ரீமியமாக மாறிடுச்சு. அப்போ சந்தை பாருங்க, ஒரு பெரிய பாசிட்டிவும் இல்லை பெரிய நெகட்டிவும் இல்லை, ஆனா ரெண்டு சைடும் 100 ரூபா ப்ரீமியம் இன்னைக்கு எரோட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு என்ன, சந்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹை குளோக்குள்ள வித்தியாசம் ஜாஸ்தியே இருக்கு, ஆனா ரைட்டிங் பண்றவங்களுக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் பாருங்க, ரைட்டிங் பண்ணவங்களுக்கும் சரி இம்பாக்ட் ஆயிருக்கு, ஆனா பை பண்ணவங்களுக்கு ஒரு இம்பாக்டே இல்லை. கால் சைடும் சரி புட் சைடும் சரி ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ப்ரீமியம் அதிகமாக புட் ஆப்ஷன்லையும் கால் ஆப்ஷன்லையும் அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய தாக்கம் நாளை தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்புறம் நம்மளுக்கு 35,000 கால் 35,000 புட்டா, அதுக்கடுத்து 35,500 காலும் 34,500 புட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 34,500 35,500 சந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 35,200 கால் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி 35,200 புட்டும் அதிகமாக வர்த்தகம் ஆகியிருக்கு. அப்போ நம்மளுக்கு 35,000க்கு கீழே சந்தை ஸ்பாட் ஃபியூச்சர் மெயின்டைன் ஆகுறதும், 35,200க்கு மேலே ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் சஸ்டெயின் ஆகுறதும் அதனுடைய இம்பாக்ட் அதனுடைய தாக்கம் மாறுபடும். 35,000 இருந்து 35,200 எந்த முடிவுகளும் எடுக்க முடியாத
தன்மையாக இருக்க போகுது. 35,189 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 35,323, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 35,606. சப்போர்ட் 1 35,015, செகண்ட் சப்போர்ட் 34,803, தேர்ட் சப்போர்ட் 34,434. இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இது ஆப்ஷன் வர்த்தகங்கிறது வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஆப்ஷனுங்கிறது வந்துட்டு தெரிஞ்சு செய்யுங்க, தெரியாம செஞ்சிடாதீங்க. ஒரு சீப்பா கிடைக்குது, ஒரு பொருளோட விலை வந்து குறைவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனை வர்த்தகம் செய்யாதீங்க. வாய்ப்பு இருக்கிறதுல செய்யுங்க, அது வாய்ப்பு இருக்கிறது இல்லாததுன்னு தெரிந்து கொள்ள நீங்க வந்து பயிற்சி நல்லா எடுக்கணும். அதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842610908, மற்ற நம்பர் 8144220532. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.